ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராம் தம்ம சமையல். நான் ஆட்டு குடல் வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு கழுவிடணும். அந்த மாதிரி இப்போ கழுவி வச்சுருக்கேன். இதை தான் நான் வந்து இது ஒரு கிரேவி மாதிரி, செமி கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். அது எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 8 விசில் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். 8 லேருந்து 10 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம், அப்புறம் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை வந்து வேக வச்சுக்கலாம். அப்படியே இப்போ ஒரு மூடி போட்டுவிடுவோம். அதை மூடி போட்டு ஒரு 8 விசில் வச்சு நான் உங்கள்கிட்ட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து 10 விசில் வச்சிட்டேன். 10 விசில் வச்சு நான் இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். 9 விசில் வந்துருச்சு, இன்னும் 1 விசில் வச்சு நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு வானல் வச்சு அதில் வந்து எண்ணெய் விட்டுப்போம். இது வந்து இந்த குடல் கறிக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருங்க. ஒரு நான் வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சுப்போம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு போட்டு தாளிச்சிடுறேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இந்த வெங்காயத்தையும் அதோட போட்டு வதக்கிடுவோம். இந்த வெங்காயம் நல்ல கலர் மாற வரைக்கும் நம்ம வதக்கிப்போம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த குடல் கறி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து ஒரு எந்த ஒரு வாசனையும் இல்லாமல் நல்லாயிருக்கும். அது ஆட்டுக்கறியிலே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பாகமும் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு இது நன்மையை கொடுக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து குடலுக்கு வந்து ரொம்ப நல்ல குளிர்ச்சியை கொடுக்குது. அதனால தான் நமக்கு வந்து இந்த குடல் வாங்கி நான் சமைக்கிறேன். இது சுத்தம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் டைம் தான் எடுத்துக்கும் இது வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு. அதை நீங்கள் வந்து நல்ல முறையில் செஞ்சிட்டிங்கன்னா இந்த இது கிரேவி வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு நான் வந்து குக்கர்லேயே வச்சுருக்கேன். நான் நீங்கள் அதிகப்படியாக சேர்த்துக்கிட்டா தான் இதில் வந்து இந்த பொருளில் உள்ள வந்து ஒரு கெட்ட வாசனையெல்லாம் போகும். அதனால் அதிகமாகவே சேர்த்துங்க நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். இதோட இந்த தக்காளியும் சேர்த்து நம்ம வதக்கிப்போம். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம். இப்போ மசாலா ஐட்டம்லாம் நம்ம சேர்த்துப்போம். நான் மஞ்சத்தூள் வந்து ஏற்கனவே சேர்த்துருக்கேன். இப்போ வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் காரெல்லாம் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. 1 டேபிள்ஸ்பூன் இது வந்து குழம்பு மிளகாத்தூள். கரம் மசாலாத்தூள் வந்து நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிப்போம். இதுக்கு தண்ணி ரொம்ப விட வேண்டாம். நம்ம வந்து கொஞ்சமாக இந்த மிக்ஸி ஜார் அலசின தண்ணியை மட்டும் கொஞ்சமாக விட்டுப்போம். இப்போ இதெல்லாம் நல்லா வந்து மசாலாலாம் நல்ல இந்த பச்சை வாசனை போக தொப்பேன். இதோட வந்து நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குடல் வேக வச்ச தண்ணி சூப் இருக்கு பாருங்கள். இப்போ அதோட நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா வேறு தண்ணி நம்ம விட வேண்டாம், இதே நம்ம சேர்த்துடலாம். நான் 10 விசில் வச்சுருக்கேன், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது வந்து தண்ணியெலாம் கொஞ்சம் நல்லா இதில் வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிரேவியாக வரட்டும். வந்த பிறகு நம்ம வந்து அந்த குடலை வந்து வேக வச்ச குடலையும் அதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குடல் கறியும் நம்ம வந்து இதோட சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துறோம். இப்போ இதோட கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கீரலை சேர்த்து பண்ணுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பாருங்கள், மேலே கொஞ்சம் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இது வந்து தஞ்சாவூர் சைடில் வந்து ரொம்ப ஃபேமஸ். இது குடல் கறி
இப்போ வந்து மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு நான் இறக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.